அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதாரிணி. நான் கலைவாணி கல்வி நிலையத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். குடியரசு தினம். ஒரு காலத்தில் ஆரியர்கள் நாடி வந்த செல்வம், செழிப்பு மிக்க வளமையான பாரத தேசம் இது. இது புத்தர் பிரதமன், அசோகர் ஆண்ட அமைதி பூமி, கணிதம் வானநூல் என உலகிற்கு அறிமுகப்படுத்திய கல்வி தேசம். நம் நாடு செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் சிறந்து இருந்தது. அந்நியர்களான போர்த்துகீசியர், டச்சுக்காரர், டேனியர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர் நம் நாட்டிற்கு வந்து வணிக கம்பெனியை அமைத்துள்ளனர். வணிக போட்டியில் இறங்கினார்கள். நம் நாட்டு மன்னர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் வணிகம் நடத்திய அந்நியர் ஆட்சியை பிடிக்கும் முயற்சியில் இறங்கினார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், காரைக்கால் தன்வசப்படுத்திக் கொண்டார்கள். டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினம், தரங்கம்பாடியை தன்வசப்படுத்திக் கொண்டார்கள். மற்ற ஏனைய நாடுகளை ஆங்கிலேயர்கள் பிடித்துக் கொண்டனர். அந்நியர் ஆட்சியை எதிர்த்து வரிகோடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, உப்பு சத்தியாகிரக இயக்கம் போன்ற பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. 1947 இந்தியா பூர்ண சுதந்திரம் அடைந்தது. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமராகவும், சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் துணை பிரதமராகவும் பதவி ஏற்றனர். இந்திய அரசியல் சட்டம் 26 1950 நாள் நடைமுறைக்கு வந்தது. இதனையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.